மாணவர்களின் எண்ணிக்கையை காரணம் காட்டி 800 பள்ளிகளை மூட தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவ மாணவியர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் தனியார் பள்ளிகளில் தங்கள் பிள்ளைகள் பயின்றால் அதிக மதிப்பெண் எடுப்பார்கள் என்று பெற்றோர்கள் கருதுகின்றனர். மேலும் பிரபலமான தனியார் பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்ப்பதற்காக பணத்தை வாரி இறைக்கின்றனர் பெற்றோர்கள். இதன் காரணமாக இலவசமாக கிடைக்க வேண்டிய கல்வி தற்போது தமிழகத்தில் வியாபாரமாக்கப்பட்டு வருகிறது. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளும் தரம் உயர்த்தப்படும் என தமிழக அரசு அறிவித்தாலும் பெற்றோர்களுக்கு தனியார் பள்ளிகள் மீதுள்ள மோகம் குறையவில்லை. அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்த தமிழக அரசும் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது பெற்றோர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. இந்நிலையில் பெரும்பாலான அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கையை விட ஆசிரியர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற விகிதத்தில் பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்பது விதி. ஆனால் பல இடங்களில் 6 மாணவர்களுக்கு 3 ஆசிரியர்கள் என்ற விகிதத்தில் செயல்பட்டு வருகின்றன. இவற்றால் செலவினங்கள் அதிகரித்து வருவதாக அரசு கருதி 10 குறைவான மாணவர்கள் இருக்கும் பள்ளிகளை மூட பள்ளிக்கல்வித்துறை திட்டம் தீட்டியுள்ளது. அதன்படி 800 அரசு பள்ளிகளை மூட தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. மூடப்படும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களை அருகில் உள்ள பள்ளிகளில் சேர்க்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது.